Hey guys, welcome to my channel. I'm Pirumona. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் இந்த உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான, லைட் வெயிட்டான, கம்ஃபர்டபுளான பிரைட்ஸ் மேட் ஆர் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக். இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் கிடையாது, கன்சிலர் கிடையாது, ஹெவியான மேக்கப் ஸ்டெப்ஸ் எதுவுமே கிடையாது. சூப்பர் பிகினர் ஃப்ரெண்ட்லி, சூப்பர் ஈஸி டு கிரியேட் அண்ட் செம்ம அழகா வந்துட்டு உங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸா கிளாம்டப்பா தெரியறதுக்கு வந்துட்டு அப்ரோப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு லுக். சோ நான் எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணேன், ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஃபேர் ஸ்கின் மோட் ஆன், என்னுடைய ஃபேஸ் ப்ரெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க போறேன். ஆல்ரெடி மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு. ப்ரைமர் மட்டும் ஒரு சிலிக்கன் பேஸ் ப்ரைமர் போட்டுக்க போறேன். ஆக்சுவலி ப்ரைமர் இதுக்கு ஆப்ஷனல் தான், ஏன்னா நம்ம கிரீம் பேஸ் பெருசாக எதுவும் போட போறது கிடையாது. பட் ஸ்டில் எனக்கு வந்து ப்ரைமர் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய மேக்கப் வந்து லாஸ்ட் ஆக வைக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சமாக ஒரு சிலிக்கன் பேஸ் ப்ரைமர் எடுத்து என்னோட முகத்தில் போட்டுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபவுண்டேஷன், கன்சீலர்னு கிரீம் ப்ராடக்ட் எதுவும் இருக்க போகிறது கிடையாது. நேராக நம்ம பவுடர் ப்ராடக்ட் போயிட போகிறோம். காம்பாக்ட் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பிரைட்ஸ் மேட் இல்லை வெட்டிங் கெஸ்ட் லுக்னு பண்ணும்போது காம்பாக்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, எனக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் கவரேஜும் தெரியணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான காம்பாக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும், பிக்மெண்டடாக இருக்கணும், நல்லா கவரேஜ் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ இருக்குது. அப்படி பார்த்து யூஸ் பண்ணி எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் பிடிச்ச ஒரு காம்பாக்ட் வந்து இந்த கீரோவோட பொட்டானிக்கோ டைம்லெஸ் மேட் காம்பாக்ட். இதை பற்றி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ஜென்யூனாக வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கேன். நான் இன்னைக்கு வந்து சின்னமன் டேன் அப்படின்ற ஷேட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த காம்பாக்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ளிகேட்டரும் வரும். ஸோ அந்த அப்ளிகேட்டர் மூலியமாகவே நான் வந்துட்டு இன்றைக்கி ப்ராடக்ட் என்னுடைய முகத்தில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ எங்கெல்லாம் எனக்கு வந்து ஆயிலி ஆகுமோ அங்கெல்லாம் நல்லா திக்காக நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு பிளரி எஃபெக்ட், வெல்வெட்டி ஸ்மூத் டெக்ஸ்சரோட உங்களுக்கு உங்க ஸ்கின்ன வந்து கொடுக்க போகுது. ஃப்ளாஸ் அழகா மறைக்கும், மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் தான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஸ்பாட்ஸ் இருக்கு, பிக்மெண்டேஷன்ஸ், டிஸ்கலரேஷன்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்க வேணா ஒரு கன்சீலர் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இல்லை எனக்கு அவ்வளவா அப்படியே இருந்தாலும் அது தெரியட்டும் பரவாயில்ல அப்படின்னா இந்த காம்பாக்ட் மட்டும் நீங்க போட்டு உங்களுடைய முகத்தை நீங்க செட் பண்ணிக்கலாம். ஆல்சோ இதுலயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வருது. ஸோ அதை வச்சு கூட நீங்க வந்துட்டு லைக் ஹைலைட்டிங் அண்ட் செட்டிங்னு ரெண்டு வேலையா கூட பண்ணிக்கலாம். இது டிராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட, லைக் உங்களுக்கு இங்கே ஒரு இன்பில்ட் மிரரோட இருக்கு. ஸோ அழகாக காம்பாக்டாக நீங்கள் வந்துட்டு கையிலே எடுத்துகிட்டும் போகலாம், லைக் பேக்ல போட்டு. கீரோவோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்துட்டு மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் ரெண்டு விதமாகவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா இதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப க்ளீனான, உங்களுக்கு டாக்ஸின்ஸ் எதுவும் இல்லாத மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் தான் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணுறாங்க. லைக் இந்த காம்பாக்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸாக வந்துட்டு கோஜி சீட் ஆயில் அண்ட் மாரகுஜா ஆயில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஆல்சோ இது வீகன், பீட்டா சர்டிஃபைட் அண்ட் க்ரூவல்ட்டி ஃப்ரீயும் கூட. ஹீரோவோட இந்த காம்பாக்ட் வந்துட்டு 1200 ருபீஸ்க்கு கிடைக்குது. அந்த பவுடரோட கவரேஜ் உங்களுக்கு தெரியுதா? லைக் இதுவே வந்து எனக்கு ஒரு லைட் வெயிட்டான மீடியம் கவரேஜ் லுக் வந்து கொடுத்துருக்கு. இது எனக்கு போதும். அடுத்து நான் என்னோட ஐ மேக்கப் போய்க்க போறேன். ஐ மேக்கப்புக்கு ஐ ஷேடோல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் ஹீரோவோட இந்த லாங் வேர் பிரைட்னிங் ஐ ஷேடோ ஸ்டிக் யூஸ் பண்ணிக்க போறேன். இதுல வைட்டமின் சி அண்ட் மேங்கோ சீட் ஆயில் இருக்கு. இந்த ஐ ஷேடோ ஸ்டிக் உங்களுக்கு 1050 ருபீஸ்க்கும் கிடைக்குது. நான் யூஸ் பண்ற ஷேட் 04 நியூட் பர்ல். ஆல்ரெடி இதுல நான் ஒரு ரெண்டு மூணு ஷேட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட்ஸ் இது. செம்ம ஸ்மூதா கிளைட் ஆகும், லாங் லாஸ்டிங்கா இருக்கும், சூப்பர் பிக்மெண்டட். சோ இத நான் டைரக்டா என்ன பண்றேன்னா என்னுடைய ஐலிட்ஸ்ல இப்படி அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணிட்டு கையால இந்த எட்ஜஸ் மட்டும் நான் வந்துட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். லைக் எவ்வளோ நேச்சுரலான, நீட்டான ஃபினிஷ் வந்து கொடுக்குது பார்த்தீங்களா. இந்த ஐஷேடோ ஸ்டிக்ஸ்லேயே உங்களுக்கு மூணு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வருது. எவ்ரிடே நீங்கள் வேர் பண்ணிக்கிறதுக்கு ஆப்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஐஷேடோ ஸ்டிக். ஸோ இந்த ஐஷேடோவை நீங்கள் இந்த மாதிரி ரிட்ராக்ட் பண்ணிக்கலாம். பேசிக்லி இட்ஸ் அ வெரி கன்வீனியன்ட் அண்ட் ஹேண்டி அண்ட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ஐஷேடோ ஸ்டிக். லைக் குவிக்காக எடுத்தோமா, ரெண்டு தேய்ச்சோமா, முடிஞ்சது வேலை அந்த மாதிரி. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணிக்க போறேன்னா என்னுடைய அந்த லாஷ்ல நான் கொஞ்சமா டிஃபைன் பண்ணிக்க போறேன். கீரோவோட ஆல் டே கம்ஃபர்ட் காஜல் லைனர் வச்சு. இதுல ஹொஹோபா சீட் ஆயில் அண்ட் அமருலா ஆயில் இருக்கு. இதனுடைய ஷேட் 01 கார்பன் பிளாக். இது என்னுடைய ஒரு மோஸ்ட் ஃபேவரட் காஜல் பென்சில். ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து இன்டென்ஸ்லி பிக்மெண்டட், ஈஸியாக கிளைட் ஆகும். லைக் தெரியுதா, ரெண்டே ஸ்வைப் எவ்வளோ இன்டென்ஸான பிக்மெண்டேஷன் கொடுக்குது பார்த்தீங்களா. இதை இப்படி போட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்மச் பண்ணிக்க போறேன். ஆல்சோ நான் ஐலைனரும் போட போறேன். இது வந்து எதுக்குன்னா அந்த பிளாக் வந்து பிச் பிளாக்காக தெரியறதுக்கு அண்ட் ரொம்ப நேரம் லாங் ஸ்டே இருக்கிறதுக்கு. ஆல்ரெடி இது லாங் ஸ்டே இருக்கும், பட் அகேன் நம்ம வந்து ஒரு வெட்டிங் ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ண போறோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கணும் நம்ம அழைக்கிற வரைக்கும். ஸோ அதுக்காக இது. ஆல்சோ
ஒரு கிரேடியன்ட் ஆஃப் கலர் கொண்டு வர்றதுக்கு இந்த ஹேக் ஒன்று நான் பண்ணுறேன், நான் காமிக்கிறேன்னு பண்ணுறேன்ட்டு. ஆல்சோ இந்த காஜல் வந்து ஈஸி டு ஸ்மச், கொஞ்ச நேரம் கழித்து அது அவ்வளோதான், அப்படியே இருக்கும் இன்டாக்டாக, எங்கேயுமே நகராது. ஸோ இந்த மாதிரி நான் ரஃபாக வந்துட்டு ஸ்மச் பண்ணிக்கிறேன். இதே காஜலே நான் என்னுடைய வாட்டர் லைன்லையும் போட்டுக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணலை, ஏன்னா நான் ஒரு விங் லைனர் போட போகிறேன், அதனால ரொம்ப லோவர் லாஷில் வந்து ஹெவி ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பிளாக்கை கொஞ்சம் மியூட் டவுன் பண்ணுறதுக்கும் ஸ்மச்ட் அவுட்டாக தெரியறதுக்கும் அந்த ஐஷேடோவே எடுத்து கொஞ்சமாக அந்த பிளாக் மேலே போடுறேன். ஒரு கிரேடியன்ட் ஆஃப் கலர் மாதிரி இங்கே நமக்கு தெரியும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். லைக் உங்களுக்கு ஸ்மச் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃபான ஒரு காஜல் வேணும், அண்ட் ஈஸியாக கிளைட் ஆகிற மாதிரியும் உங்களுடைய கண்ணுக்கு வந்துட்டு நல்லா இருக்கிற மாதிரியும் லைக் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காத மாதிரியான ஒரு காஜல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த கிரோவோட ஆல் தே கம்ஃபர்ட் காஜல் லைனை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த காஜல் பென்சில் உங்களுக்கு 800 ரூபீஸ். அடுத்து நான் கிரோவோட இந்த வாட்டர் ப்ரூஃப் சாஃப்ட் மேட் ஐலைனர் பென் எடுத்துக்கிறேன். இதுவும் வந்து ஷேட் கார்பன் பிளாக். இது ஆப்தமாலஜிக்கலி டெஸ்டட், சூப்பர் லாங் லாஸ்டிங், நல்ல அழகான பிளாக் பிக்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கெச் ஐலைனர். இதனுடைய இந்த டிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா சம சம கன்வீனியன்ட், அண்ட் உங்களுக்கு ப்ரிசைஸான லைன்லாம் வரைகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த ஐலைனர் ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த ஐலைனர் பென் வச்சு, நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்ஸ். இதை வச்சு ஃபர்ஸ்ட் நான் ஒரு விங் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய அப்பர் லாஷ் லைனை டைட் லைன் பண்ணுறேன். இப்படி ஒரு மீடியம் சைஸ் லைனரே வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன். ரொம்ப திக்கும் கிடையாது, ரொம்ப தின்னும் கிடையாது. பேரில் சொல்கிற மாதிரியே இந்த காஜல் வந்து போடும்போதே ரொம்ப சாஃப்டாகவும் மேட் ஃபினிஷும் வந்து கொடுக்குது. லைக் ஒரே ஸ்வைப்லேயே உங்களுக்கு இன்டென்ஸ் பிக்மெண்டேஷன் கொடுக்குது. இதுவும் வாட்டர் ப்ரூஃப், ஸ்மச் ப்ரூஃப், டியர் ப்ரூஃப் அண்ட் லாங் லாஸ்டிங் கூட. இதில் வந்து நல்ல ஒரு வெயிட்லெஸ் ஹைட்ரேட்டிங் ஃபார்முலா இருக்குது, அண்ட் உங்களுக்கு இதை 24 hours லாஸ்ட் ஆகவும் போகுது. இந்த ஐலைனர் பென் உங்களுக்கு 900 ரூபீஸ்க்கு கிடைக்குது. நான் வந்துட்டு இன்னைக்கு ஐப்ரோஸ்க்கு இந்த காஜல் வச்சே நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். டைரக்டாக நீங்கள் வந்து காஜல் வச்சும் ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஐப்ரோ ப்ராடக்ட் ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்க்கு நான் கீரோவோட நான் ஸ்டாப் ஏரி மேட் லிக்விட் லிப் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் அவகாடோ ஆயில் அண்ட் ஆப்ரிகாட் ஆயில் இருக்கு. பேசிக்லி இது என்னுடைய ஃபேவரட்டான ஒரு ஃபார்முலேஷன், நான் வந்துட்டு ரொம்ப நிறைய யூஸ் பண்ணிட்டுருக்கேன். லைக் வேற ஷீட்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் இது. லிப்ஸை ட்ரை ஆக்கவே ஆகாது, செம்ம பிக்மெண்டட், சூப்பர் லாங் லாஸ்டிங், அண்ட் இது என்ன சொல்கிறது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லிப்ஸ்டிக், கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ஒரு லிப்ஸ்டிக். இதில் எங்கிட்ட இன்றைக்கி ஒரு ஹாட் பிங்க் ஷேட் இருக்குது, இந்த ஷேட் நேம் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ஃபியூஷியா. ஸோ இதை என்னுடைய லிப்ஸில் போட்டுக்கிறேன். இது போடும்போது இப்படி இருக்கும், பட் மேட் ஃபினிஷில் வந்துட்டு இது செட்டில் ஆகும். ஆல்சோ நான் ஒரு லிப் பாம் போட்டிருந்ததுனால அந்த ஒரு கிளாசி லுக் இப்போ தெரியுது, பட் கிவ் இட் சம் டைம், இது அழகாக மேட்டாக உட்காந்துக்கும். ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வெல்வெட்டி டெக்ஸ்சர் கொடுக்குது, ரொம்ப லைட் வெயிட், அண்ட் உங்கள் லிப்ஸில் இதை ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்க போகுது. இதில் நேச்சுரல் அண்ட் நான் டாக்ஸிக் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது. இதில் சூப்பர் ஹைட்ரேட்டிங் ஃபார்முலா இருக்குது, அண்ட் நல்ல ஒரு இன்டென்ஸ் பிக்மெண்டட் லுக் வந்து உங்கள் லிப்ஸில் இது கொடுக்க போகுது. இப்போ இது அழகாக ட்ரையான ஒரு ஸ்டேட்டில் வந்துட்டு உட்காந்துருக்கு, உங்களுக்கு தெரியும் ரொம்பவே நேச்சுரலாகவும் ரொம்பவே என்ன சொல், நேச்சுரல்னா கலர் சொல்ல, பட் எனக்கு ஃபீல் ஆகுறது வந்து எதுவும் நான் போட்ட மாதிரி எனக்கு பெருசாக ஃபீல் ஆகவே இல்லை, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஆல்சோ இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் உங்களுக்கு 875 ரூபீஸ்க்கு கிடைக்குது. ஆக்சுவலி கைஸ் அவ்வளோதான் நான் பண்ணிக்க போகிறேன், ஃபால்சீஸ் மட்டும் ஒட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஃபால்சீஸ் ஒட்டிட்டு மஸ்காரா ஒரு கோட் கொடுத்துட்டு நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஐ இஸ் ஆக்சுவலி கெட்டிங் ரெடி, அண்ட் நான் ஒன்று நினச்சேன் அது பண்ணலாமா அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐஷேடோ இருக்குல்ல, அது கொஞ்சமாக என் கை பின்னாடி டிஸ்கிரிபிள் பண்ணிக்கிறேன், கொஞ்சோண்டு என்னுடைய லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஓகே, இதை இப்படி நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன், மிக்ஸ் பண்ணி கன்னத்தில் இப்படி போடுறேன். இது ஒரு லைட்டான க்ளோ கொடுக்க போகுது, ஹைலைட்டர் பிளஸ் பிளஷ் மாதிரி. கைஸ் இதான் என்னுடைய ஃபைனல் லுக், ரொம்பவே குவிக்காகவும் லைட் வெயிட்டாகவும் சிம்பிளாகவும், ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் எதுவும் இல்லாமல் நேச்சுரலாக வெட்டிங் கெஸ்ட்டாக நீங்கள் ரெடி ஆகிறதுக்கோ இல்லை பிரைட்ஸ் மேடாக ரெடி ஆகிறதுக்கோ அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக். ஓடி ஆடி வேலை செய்யலாம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க போகுது. ஆல்சோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கின் சேஃபும் கூட. இன்றைக்கி நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் எல்லாமே உங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்ம உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்கள் எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.
பாய்.